ஹாய், ஹலோ, வணக்க மக்களே, நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி ஒரு அழகான காதல் கதையை பார்க்கலாம். நான் என்னோடய வீட்டில் இருக்க பூஜா அறைக்கு போயிட்டு இன்றைக்கி என் காதலியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விநாயகர்கிட்ட வேண்ட அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஏன்னா விநாயகர் தான் எல்லா கோவில்களையும் துணையே இல்லாமல் தனியாக இருக்கார். அவருக்கு தான் தனியாக இருக்கிறவங்களோட கஷ்டம் புரியும். அதனால தான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். கல்லூரிக்கு கிளம்புறதுக்காக பஸ்ஸில் ஏறினேன். நான் என்னோடய காதலியை பார்க்கறது பஸ்ஸில் மட்டும்தான். அதனால் தினமும் அவ ஏறுற அதே பஸ்ஸில் நானும் ஏறுவேன். அவள் என் காலேஜ் இல்லை, வேற ஒரு காலேஜில் படிக்கிறாள். பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். அவள் ஏறும் பஸ் ஸ்டாப் வந்தது. அவளும் ஏறினா, நான் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் என்னால் அவளோட முகத்தை சரியாக பார்க்க முடியல. அதனால் எழுந்து நின்றுக்கிட்டேன். அவளை பார்த்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேறு எதுவுமே செய்யலை. கடந்த ஒரு வருஷமாக அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளோட பேர் கூட எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமல் அவளை நான் காதலிச்சுட்டு தான் இருக்கேன். அவளோட காலேஜ் வந்துருச்சு, அதனால் அவள் பஸ்லேருந்து இறங்கிட்டா. இறங்கும்போது அவளோட அழகான கண்ணால் என்னை பார்த்தா. அந்த பார்வைக்காக பல கோடி கொடுத்தாலும் ஈடே ஆகாது. இதுக்கப்புறம் அவளை காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ தான் பார்க்க முடியும். நான் வகுப்பில் இருக்கும்போது கூட அவளை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அவளும் பஸ்ஸில் இருந்தா. எனக்கு முன்னாடி இருந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. இவ்வளோ பக்கத்தில் என் காதலி உட்காந்துருந்தோம். அவகிட்ட நான் பேசலை. அவகிட்ட பேசிடலாம் அப்படின்னு பல முறை நினச்சிருக்கேன். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பஸ்ஸில் நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளோட பேச்சையும் அழகையும் ரசிச்சிக்கிட்டே இருந்தேன். அவளோட வீடு வந்துட்டதால் இறங்கிட்டா. இறங்கும்போது என்னை பார்க்குறாளா அப்படின்னு நான் ஆவலாக அவள் கண்களை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவள் பார்க்கல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு காலேஜ் லீவ் அப்படின்றதால அவளை பார்க்க முடியாது. நான் அவளை விடுமுறை நாட்களில் தான் அதிகமாகவே காதலிப்பேன். எப்படியோ சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலைக்காலம் நண்பர்கள் கூட வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே எனக்கு அதிர்ச்சி. அங்கே என் காதலியும் அவ கூட ஒரு பெண்ணும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அது அவளோட அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் அம்மா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே புரியாமல் நான் வீட்டுக்குள்ளே போனேன். என் அம்மா அவங்கள எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இவ என் பள்ளி தோழி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அறிமுகம் செஞ்சாங்க. இது அவள் மக ஸ்வேதா அப்படின்னு சொல்லி என் காதலியை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இது நாள் வரைக்கும் அவர் பேர் ஸ்வேதா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நானும் ஸ்வேதாவும் நல்லா பழக ஆரம்பித்தோம். அவகிட்ட என் காதலியும் சொன்னேன். அவளும் ஏற்றுக்கிட்டா. என் அம்மாவும் அவளோட அம்மாவும் தோழி அப்படின்றதால எங்களோட காதலுக்கு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலை. இத்தோட இந்த கடை முடியுது. இவ்வளவு சுலபமாக ஒரு காதல் பலருக்கும் வாய்த்துட்டாலே தற்கொலையும் இருக்காது, வீட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது. மீண்டும் நாளைக்கு இன்னொரு அழகான கதையோடு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.